உள்ளும் புறமும் அகமும் புறமும் சொல்லி சொன்னீங்க. எண்ணம் வந்தால் கவனிக்க வேண்டாம், செயலில் இருக்குன்றீங்க. செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போதும் அந்த எண்ணம் வருது. அப்போ செயலோட ஈடுபாடில் முழுமை இல்லை. அவாய்ட் பண்ணி வந்துட்டு போ, நீ விசாம் போ, ஐ டோன்ட் மைண்ட், ஐ டோன்ட் கேர் அப்படி இருந்தால் கூட இந்த இடையில வந்து வந்து போகிறதுனால எனக்கு தெரியுது இதை அவாய்ட் பண்ணணும், என்ன வேலை இது இல்லை, எனக்கு சம்மந்தமே இல்லை, ஐ டோன்ட் ஹவ் எனி கண்ட்ரோல். தெரிஞ்சால் கூட அது வந்து போகிறதுனால என்னுடைய புற வேலைகளில் வந்து இருக்கிற ஸ்பீடு டவுன் ஆகுது. அரை மணி நேரத்தில் செய்ய வேண்டிய வேலை ஒரு மணி நேரத்தில் பண்ணுறேன். இதுக்கு என்ன வழிமுறைகள் செஞ்சால் இதிலிருந்து வெளிப்பட முடியும்? இல்லை, இப்போ நீங்கள் அந்த அப்படி வரக்கூடிய தாட்டுமே கூட நீங்களாக கொண்டு வரல, அதுவாக தான் வருது. வருது, அப்போ அது இயற்கைன்ட்டு எடுத்துக்கிடுங்க. அப்படி வர்றதை நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்காதுங்க, அது இயற்கை. மனதனுடைய இயற்கை தாட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கோம்னுட்டு அதையும் ஈஸியாக எடுத்துக்கிடுங்க. உங்களால் முடிஞ்சு கொஞ்சம் நேரம் மிஸ் ஆகுது, மிஸ் ஆகிட்டு போட்டோம், அவ்வளோதான், அதையும் ஈஸியாக எடுத்துக்கிடுங்க. நம்மளால் என்ன முடிஞ்சுன்னா, முடிஞ்சு போனதெல்லாம் போட்டு ரொம்ப போட்டு வளர்த்திடக்கூடாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. உங்களுக்கு அது ஒரு பிரச்சனையான மேட்டராக இருந்ததுன்னா அந்த பிரச்சனையான பகுதியை டோட்டல் மைண்டை விட்டுருங்க. டோட்டல் மைண்டை விட்டுட்டு உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. முடியாதது எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், 100% பர்ஃபெக்டாக இருக்கணும் நீட்டெல்லாம் நினைக்க வேண்டாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முடியுமோ அது மட்டும்தான் நம்மளால் முடியும். முடியாத பகுதி ஆனால் முக்கியமாக அதில் நம்ம டோட்டல் இன்வால்மெண்ட்டோட செஞ்சால் தான் கரெக்டு. முடியல, அந்த முடியாத பகுதியெல்லாம் டோட்டல் மைண்டை விட்டுருங்க, அது பாதுகாட்டு சொல்லி விட்டுருங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் கையில் எடுத்துக்கிடுங்க. அறகுறை கூட செய்யுங்க, தப்பு இல்லை. பெர்ஃபார்மன்ஸ் ரேட்ஸ் கோயிங் டவுன், அதான் அதை நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுத்துருங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் சப்போஸ் பெர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் ரிசல்ட் மோசமாக இருக்குதுன்னு சொன்னால் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய வந்துடும். அதனால் அதுவும் டோட்டல் மைண்டை விட்டுருங்க. விட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எதுவும் நம்மளால் முடிஞ்சதே செய்கிறோங்கிற ஒரு திருப்திக்கு வந்துடுங்க. சரிங்க, அது காட்டம் ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். நீங்கள் என்ன கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்களோ அது இந்த மனநிலையில் இருந்து நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த இதே ஃபுல்ஃபில்மெண்ட் ஆயிரும், தன்னாலே சரியாயிரும். இப்போ இன்றைக்கி சுவாச பயிற்சிக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் இதுக்கு முன்னால் எங்கேயோ இதை படிச்சிருப்பேன். அது எதுவாக இருக்கட்டும், சம்மந்தம் இல்லாது அதை விட்டணுமா, அதையும் சேர்த்து செய்யணுமா, இதை பிடிக்கணுமா, அதை விடணுமா? இல்லை, நீங்கள் அதை வந்து அதுக்குன்னு சொல்லி டைம் வச்சுக்கிடுங்க. இதே மாதிரி பயிற்சியா இல்லை வேறு பயிற்சியா? ஏன்னா இது வந்து எங்களுடைய நான் எங்கே கண்டுபிடிப்பு இல்லை, இது வந்து வேறு ஒரு குரூப்பில் உள்ள பயிற்சி. அது இது வந்து தீட்சை எடுக்கிறவங்களுக்கு தான் அந்த பயிற்சி சொல்லி கொடுப்பாங்க. சாதாரணமாக யாருக்கும் தெரியாது, இது தீட்சை எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஆனால் நான் தீட்சை எடுக்காமலே எனக்கு இந்த பயிற்சி கிடைச்சிது, அதனால் நானும் தீட்சை கொடுக்காமலே எல்லாருமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரிங்க. எனக்கு வந்து நான் லா காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ஈஸ்னோஃபீலியா கம்ப்ளைண்ட்ஸ் மாதிரி வந்தது. அப்போ என்னன்னு சொன்னால் நெஞ்செல்லாம் ஒரே சளியாக இருந்தது. சுவாசத்தை இழுத்தன்னா அது உள்ளே போன உடனே இருமலாக வந்துடும். அதனால் சுவாசத்தை இழுக்கிற எப்படி சுவாசம் பண்ணவும் முடியாது. உள்ளே முடிச்ச இழுக்க இழுக்கெல்லாம் சுவாசம் இருமல் வந்துக்கிட்டே இருக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொன்னால் அந்த சுவாசத்தை இழுக்கும் பொழுது ஒரு சின்ன பிரேக் அப்ளை பண்ணி மெல்ல இழுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இழுத்து அப்படியே தூங்கிடுறது. அப்போ இதே மாதிரி இது பண்ணி அந்த டைமில் அது முடிஞ்சு போச்சுது. பிறகு ஒரு தடவை இப்போ நான் எல்லா காலேஜெலாம் முடிச்சுட்டு நான் இங்கே அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க டைம் அது. அப்போ கடற்கரையில் உட்காந்தாச்சுன்னா அந்த மாதிரி சளி பிடிச்சிக்கிடும். அப்போ ஒரு நண்பர் தான் ஒருத்தர் வந்து இப்படி ஒரு சுவாச பயிற்சி இருக்குது, பிராணாயம பயிற்சி இருக்குது, நீங்கள் கற்றுக்கிடுறீங்களான்னாரு. அப்போ எனக்கு இந்த பிராணாயமனாலே எனக்கு ஒரு அலர்ஜி. ஏன்னா நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், சிலவங்களுக்கு இந்த மாதிரி பிராணாயமம் பண்ணும்போது கும்பகெல்லாம் பண்ணும்போது சிலவங்களுக்கு ப்ளீடிங் எல்லாம் வந்துடுது, அந்த மாதிரிலாம் ஆயிடுதுன்னு சொல்லி அதை பற்றி ரொம்ப அவர்ஷன் உண்டு. அதனால் பிராணாயமனாலே வேண்டவே வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டேன். அப்போ அவர் அந்த பிராணாயமத்தை பண்ணி காட்டினார். பண்ணி காட்டும்போது என்ன தோணுச்சுன்னா, நான் ஏற்கனவே என்ன ஒரு சுவாசம் பண்ணனோ அதே சுவாசம் தான் அவர் பிராணாயமாக பண்ணி காட்டினார். அப்போ சரி, நமக்கு ஏற்கனவே அறிமுகமான ஒரு சுவாச பயிற்சிங்கிறதுனால சரின்னு சொல்லி அதை கற்றுக்கிட்டேன். கற்றுக்கிட்டேன்னா அதில் கும்பகமும் கிடையாது, அதில் மூச்சு அடக்கிற பயிற்சி கிடையாது. கொஞ்சம் ஒரு சின்ன பிரேக் அப்ளை பண்ணி மெல்ல இழுத்து மெல்ல விடுறோம். அப்போ அது வந்து நல்லாவே வேலை செஞ்சது, அது ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்குது, நிறைய எல்லாருக்குமே இருக்குது. சிலவங்களுக்கு நினச்சுன்னா பாடி கொஞ்சம் ஹீட் ஆகிருந்ததில் சிலவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எனக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. அப்படி பாடி ஹீட் ஆகிற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க அந்த பாடியை ஹீட்டாக கொஞ்சம் குறைக்கிறதுக்குள்ள உபாயங்களை ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிக்கிடணும். இல்லைன்னு சொன்னால் அந்த கால் வலது கால் மேலே இடது கால் வச்சான்னு சொன்னால்
அந்த அந்த உடம்பு கொஞ்சம் கூலாகும். இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம சுவாசம் வந்து இடது பக்கம் நாசி வழியே சுவாசம் வரணும். வர்ற மாதிரி பண்ணிட்டோம்னா உடம்பு கூலாயிடும். வலது பக்கம் நாசி வழியே சுவாசம் வந்தோன்னா உடம்பு ஹீட் ஆகும். இடது பக்கம் நாசி வழியே சுவாசம் வந்தோன்னா கூலாகும். அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது உபாயத்தை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிங்கன்னா கூலாக்கிக்கலாம். அப்படி ஒரு பிரச்சனை இல்லாதவங்க தாராளமாக பண்ணலாம். அதையும் பண்ணலாம், இதையும் பண்ணலாம். பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது ரியாக்ஷன் வருதாங்கிறத பார்த்துக்கிடுங்க. வேற மாதிரி பிராணாயமம் அது ஏதாவது கும்பகம்லாம் உண்டா அதில்? இல்லை இல்லை இல்லை. அது என்ன மாதிரி பிராணாயமம்? அது ஒன்று வந்து ஃபாஸ்ட் ப்ரீதிங் லெஃப்ட், ஃபாஸ்ட் ப்ரீதிங் ரைட், தென் ஃபாஸ்ட் ப்ரீதிங் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட், எல்லாம் ஃபாஸ்ட் ப்ரீதிங் 54 seconds. தென் ஸ்லோ ப்ரீதிங், ஹோல்ட் இன் அண்ட் அவுட், ஹோல்ட் இன் அண்ட் அவுட், அது மாதிரி. சரி, இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணுங்க. அதில் எப்போ எத்தனை பண்ணுங்க, எத்தனை தடவை பண்ணுங்க? அது ஒன்லி ஒன்ஸ். அப்போ அது அந்த டைமாக அது அதுக்கு நிட்டு ஒடுதிக்கிறேங்க. இது காலையில் அதை பண்ணிங்கன்னா மாலையில் இதை பண்ணுங்க. சரிங்க, சரிங்க, வச்சுக்கிடுங்க. மத்தியானம் கூட பண்ணலாம். மூணு வேளை இதை வந்து மூணு வேளை பண்ணலாம். சரிங்க. ஒவ்வொரு தடையும் சாப்பாட்டுக்கு முன்னால் எம்டி ஸ்டமக்காக இருக்கும்போது சரிங்க மூணு வேளை இதை பண்ணலாம். ஒரு வேளை நீங்கள் பண்ணுற வழக்கமாக பண்ணுற பிராணாயமத்துக்கு ஒதுக்கிடுங்க. மீதி ரெண்டு வேளை இந்த நம்ம சொல்கிற பிராணாயமத்தை பண்ண. சின்ன ரிக்வஸ்ட்டு, ஏன்னா இங்கே வந்த பின்னால் ஒரு ஈடுபாடு இருக்கிறதுனால அதையெல்லாம் கொஞ்சம் பக்கம் வச்சுட்டு இதை மாத்திரம் பண்ணி பார்ப்போம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பின்னால் இதே நல்லா இருந்தால் அதை விட்டுருவோம், அப்படி செய்யலாம் இல்லையா? பண்ணலாம். இப்போ இல்லை, நீங்கள் கூட நீங்கள் டைமை மாற்றிக்கிடலாம் தானே. சரி, ஒரே நேரத்தில் ரெண்டையும் பண்ணுறத விட இதுக்கு ஒரு டைம் அதுக்கு ஒரு டைம்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பண்ணலன்னா பிறகு கோர்ஸ் ஆஃப் டைம் ரெண்டுக்குள்ள பலனை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒன்று கூட விட்டுடலாம். சரி. அல்லது ஏற்கனவே பண்ணுற பிராணாயமே உங்களுக்கு ஹெல்த்தை நல்லா கொண்டு வந்திருக்குன்னா அதையுமே கூட வச்சுக்கலாம். இதைத்தான் பண்ணணும்னு கூட ஒன்றும் இல்லை. ரொம்ப நன்றியா. சரி.